Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் மூபி ஃபுட் அண்ட் கேக் ரெசிபிலிருந்து தான் சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதா சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது, அதற்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி 3 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடல, சின்ன சோயா, இதில் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய், தாளிக்கிறதுக்கு வந்து 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், பட்டை லவங்கு, ஏலக்காய், 1 வெங்காயம். தென் இதற்கான மசாலா பொடி வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு 3 கரண்டி எண்ணெயை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தென் நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லாவே காய்ஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் ஆட் பண்ணிடலாம். தென் இதில் பச்சை மிளகாய், 1 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். தென் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். தென் இதில் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்ருங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமாகவே வெங்கும். நெக்ஸ்ட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். இதே இதுக்குள்ள நல்லாவே ஆட் பண்ணிட்டுருங்க. நல்லா இப்படி ஆட் பண்ணிட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சோயா வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன சோயா, அதே ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பொடிகளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்படி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக இதில் தண்ணியை விட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பச்சை வாடை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வேக விடலாம். இதற்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். தென் வந்துட்டு தேங்காயும் சோம்பும் குறை குறைன்னு ஒரு அடியாக அடிச்சிட்டு வந்துடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே பாதி ஸ்டேப்பில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேப்பில் பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிடலாம். தென் தேங்காயும் சோம்பும் நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜ்லேயும் இருக்கட்டும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், சோம்பு, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடல ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடல மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்குறேன். இதையும் போட்டு இப்படி ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய குருமா சூப்பராக தயாராகிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குருமா சூப்பராக தயாராகிருச்சு. இது நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ சர்வ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சாஃப்டான சப்பாத்திக்கு சூப்பரான வெஜிடேபிள் குருமா தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தியோ இல்லை புரோட்டாவோ பூரிக்கோ இது சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.